சென்னையில் 5 இடங்களில் விநாயகர் சிலைகள் இன்று கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதையொட்டி ஊர்வலம் புறப்படும் இடம் முதல் கரைக்கும் இடம் வரை கூடுதல் கமிஷனர்கள் தலைமையில் 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கடந்த 2 தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சென்னை மாநகரில் பொது இடங்களில் 2,600 விநாயகர் சிலைகள் வைப்பதற்கு போலீசார் அனுமதி வழங்கினர். அதன்படி இந்து அமைப்புகள், கோவில் நிர்வாகம் மற்றும் பொது அமைப்புகள் சார்பில் பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்றன. வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் கடந்த 5 தேதி முதல் ஊர்வலமாக எடுத்து சென்று கரைக்க போலீசார் அனுமதி வழங்கியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட பல இந்து அமைப்புகள் சென்னை முழுவதும் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை 7 மற்றும் 8 தேதிகளில் கரைக்க போலீசார் அனுமதி அளித்தனர். அதன்படி நேற்று 155 மேற்பட்ட விநாயகர் சிலைகளை பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரைக்கு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கிரேன் உதவியுடன் பலத்த பாதுகாப்புடன் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடைசி நாள் என்பதால் எஞ்சியுள்ள விநாயகர் சிலைகள் அனைத்தும் இன்று கடலில் கரைக்கப்படுகிறது. இதையொட்டி விநாயகர் சிலைகள் கரைக்கும் இடங்களில் சென்னை காவல்துறையினர் மூலம் கிரேன்கள், உயிர்காக்கும் குழுக்கள் மற்றும் மருத்துவக் குழுக்கள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் விநாயகர் சிலைகள் அனுமதிக்கப்பட்ட ஊர்வல பாதைகளிலும் சிலை கரைக்கும் இடங்களிலும் காவல்துறையினர் மூலம் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பட்டினம்பாக்கம், நீலாங்கரை பல்கலைக்கழக நகர், காசிமேடு மீன்பிடி துறைமுகம் உட்பட 5 இடங்களில் தடுப்பு வேலிகள் அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக சென்னை முழுவதும் 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஊர்வலத்தில் மத உணர்வை தூண்டும் வகையில் பேசக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது.